Hello. In this class, we are going to discuss about a very important topic, preparation of a phenol from cumin. இது அடிக்கடி எக்ஸாமில் வரக்கூடிய க்வெஸ்சன் தான். இது கொஞ்சம் பெரிய ரியாக்ஷன், அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகுது, பென்சினும் ப்ரோப்பீனும் ரியாக்ட் பண்ணுது. அந்த டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 523 Kelvin இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏ கேட்டலிஸ்ட் H3PO4. செகண்ட் ஸ்டெப்பில் அந்த கியூமின் ஃபார்ம் ஆகிடுதில்ல, அது வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது. இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் 5% Na2CO3 தட் கிவ்ஸ் கியூமின் ஹைட்ரோபராக்சைடு. அந்த கியூமின் ஹைட்ரோபராக்சைடு அடுத்த ஸ்டெப்பில் ஃபீனால் கொடுத்துருது இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட், எனி மினரல் ஆசிட். நவ் லெட் சி த ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு பென்சின் ஃபார்மர் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான், C6H5H. நான் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன், C6H6 போடுவோம் இல்லையா, அதுக்கு மேலே C6H5H பென்சின் ரிங், அதில் ஹைட்ரஜனை தூக்கி வெளியில் எழுதியிருக்கேன். இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா அடிசன் ரியாக்ஷன். இங்கே இருக்கிற இன்னொரு ரியாக்டன்ட்டுக்கு பேர் ப்ரோப்பின். 1, 2, 3 கார்பன் இருக்குது, ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, ஸோ அதனால் இதுக்கு நேம் ப்ரோப்இஎன்இ ப்ரோப்பின். இப்போ இந்த ஹைட்ரஜனை கொண்டு போயிட்டு இந்த CH2 சேர்த்த போகிறேன், அதாவது டபுள் பாண்டில் அடிசன் ரியாக்ஷன் பண்ணுறேன். இந்த பென்சின் ரிங் இருக்குல்ல, இந்த கார்பன் இதை கொண்டு போயிட்டு இந்த கார்பனை சேர்த்த போகிறேன். எப்போல்லாம் இந்த மாதிரி நம்ம அக்ராஸ் கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் ஆட் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த பாண்டு பிரேக் ஆகிடும். ஸோ இந்த ஹைட்ரஜனை இதோட சேர்த்துடுங்க, இந்த ஹைட்ரஜனை இதோட சேர்த்துடுங்க. சேர்த்துனா என்ன ஆகிடும், CH3 ஆகிடுமா, அந்த CH3 மேலே எழுதியிருக்கேன், CH3. இந்த பென்சின் இந்த கார்பனை சேர்ந்துருக்கு, இந்த பென்சின் இந்த கார்பனை சேர்ந்துருக்கு, அது ஏற்கனவே இருந்த ஹைட்ரஜன் மேலே இருக்குது. நான் இங்கே வந்து லெஃப்ட் ரைட்டில் எழுதியிருக்கேன், லெஃப்டில் CH3 இருக்குது. இதுக்கு பிறகு தான் கியூமின். பென்சினில் ப்ரோப்பீனை சேர்த்து எழுதுறீங்க, இது அடிசன் ரியாக்ஷன், ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் பேர் கியூமின் அப்படின்னு சொல்லணும். நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக இந்த மாதிரி நேம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாவே எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அடுத்ததான் என்ன பண்ண போகுது, இந்த கியூமின் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ண போகுது, O2. அப் இது ரொம்ப ஈஸி, இந்த O2 இருக்குல்ல, அதை கொண்டு போய் இந்த மிடில் எழுதிடுங்க, பிட்வீன் கார்பன் ஹைட்ரஜன் இருக்குல்ல, இது நடுவில் O2 சேர்த்துருங்க, உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இது மெக்கானிசம் வேறு, நமக்கு வந்து ஷார்ட்டாக முடிக்கணும், ஈஸியாக ரியாக்ஷனாக எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சு எழுதணும், அதுக்கு ஒரே வழி இது தான். ஸோ அந்த O2 இடையில கொண்டாந்து வச்சுட்டேன், முடிஞ்சதா. இதுக்கு அடுத்த ஸ்டெப், இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட், இப்போது அசிட்டோன் ஃபார்ம் ஆகுது, ஃபீனால் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, இதுக்கு பேர் கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு தரும், H2O2னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ ஒரு சைடு ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இன்னொரு சைடு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த பெரிய குரூப் இருக்குது, அதனால தான் இதுக்கு நேம் கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. கியூமினை வந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ஃபார்மேஷன் ஆஃப் அ ஃபீனால் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். இந்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிறேன் பாருங்கள், CH3 இருக்கா, இந்த COவை அப்படி சேர்த்து எழுதிருங்க, வேலை முடிஞ்சிடும். CH3CO CH3. ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கே கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் டபுள் பாண்ட் வரும், ஸோ நம்ம அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ண வேணாம். நமக்கு தேவை ஈஸியாக ப்ராடக்ட் எழுதணும், இந்த பென்சின் ரிங் எடுத்துக்கோங்க, இந்த OH எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஃபீனால் வந்துடும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எ வெரி ஈஸி ஐடியா டு ஃபினிஷ் திஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் கியூமின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.